நன்றி ஐயா. அடுத்து வள்ளலாரும் தமிழும் என்ற தலைப்பில் ஆய்வுக் கட்டுரையை வழங்க திரு ஆனந்த பாரதி ஐயா அவர்களை அழைக்கின்றோம். ஐயாவை குறித்த ஒரு சிறு குறிப்பு. திரு ஆனந்த பாரதி ஐயா வடலூரை பூர்வீகமாக கொண்டவர்கள். 20 வருடங்களாக அயராது சன்மார்க்க பணி செய்து வருகிறார்கள். வள்ளலாரின் வழிவழி தொண்டர் திரு சீனி சட்டையப்பர் ஐயாவின் மாணவர்களில் ஒருவர். மாணவ பருவத்திலேயே, அதாவது 9வது வகுப்பு படிக்கும் பொழுதே 52 விளக்கத்துடன் ஒலி நாடாவாக செய்துள்ளார்கள். அவர்களது பதிவுகளை நீங்கள் யூடியூப்ல நிறைய பார்க்கலாம். வள்ளலாரின் அகவலுக்கு 3.5 வருடங்களாக விரிவுரை செய்து வருகிறார்கள். அருட்பா விளக்கம் வள்ளலார் தொடர்பான நூல்களையும் எழுதி வருகிறார்கள். வள்ளலார் .org திரு அருட்பா மொபைல் ஆப் ஆகியவற்றின் இயக்கத்தில் மிகவும் துணை செய்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி ஐயா. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. பெரியோர்களே, எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவராக திகழ்கின்ற திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான் வருவிக்க உற்ற இந்த 200வது ஆண்டிலே மிகச்சிறப்பாக பல்வேறு அமைப்பினர்களால் உலகம் முழுக்க வள்ளலாருடைய வருவிக்க உற்ற விழா, அது வள்ளல் பெருமான் வருவிக்க உற்றேன்னு சொல்கிறாரு, அதனால் அதையே நான் பயன்படுத்தினேன். அதை கனடா, அமெரிக்கா, மலேசியா, இப்போ கூட மலேசியாவில் கூட அடுத்த வார நிகழ்ச்சி நடக்குது. அதுபோல் இப்படி பல்வேறு அமைப்பினரும் அதை ரொம்ப சிறப்பாக கொண்டாடி விடுகிறார்கள். அந்த வகையிலே நம்முடைய குழுவினரும், வள்ளலார் குழுவினர் நம்முடைய பிரபாகரன் ஐயா அவர்கள் தலைமையில் ரொம்ப சிறப்பாக இதை செய்து கொண்டு வருகின்றார்கள். அவர்களுக்கும், இங்கே நம்முடைய சாது ஐயா அவர்களுக்கும், மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அத்துணை பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிற தலைப்பு வந்து மனுமுறை கண்ட வாசகத்தினுடைய நுட்பமும் நூன்மாண்பும் அப்படிங்கிற அந்த தலைப்பில் தான் ஒரு அடுத்த ஒரு 10-15 நிமிடம் உங்களோட அந்த கருத்துக்களை வந்து நான் பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கையில், வள்ளல் பெருமான் இந்த தர்மமிகு சென்னையில் 30 ஆண்டுகளுக்கு மேல் அவர் இங்கே இருந்தார். அவர் பிறந்தது எங்கள் ஊர் சிதம்பரமாக இருந்தாலுமே கூட அவர் வாழ்ந்தது முதல்ல அவர் குழந்தையாக இருந்து அவர் கால்பட்ட இடம் பொன்னேரி, இங்கே சின்ன காவணத்தில். அதுக்கு பிறகு அங்கிருந்து அவர் சென்னையில் ஏழுகிணறு பகுதியில் தான் இருந்தார். இங்கே தான் வள்ளலார் வந்து வள்ளல் பெருமானுடைய புகழ் உச்சத்துக்கு போன இடம் வந்து இந்த சென்னை தான். இந்த புகழினுடைய உச்சம் தாங்காம தான் அவர் இங்கிருந்து கிளம்பி அங்கே போறார். அவருடைய பாட்டிலே சொல்றார், தேட்டிலே மிகுந்த சென்னையில் இருந்தால் சிறுகுளும் என்று உளம் பயந்தே நாட்டிலே பிற ஊர் புறங்களிலே நன்னினேன். வள்ளலாருடைய பாடல் சிறு விண்ணப்பத்தில் வர்றப்பாரு, புகழினுடைய உச்சத்துக்கு போயிட்டார். எந்த அது ஆரியமா இருக்க சமஸ்கிருதமா இருக்கட்டும், இவர்கிட்ட சந்தேகம் கேட்க வராங்க. ரெண்டு புலவர்களுக்கு கூட சண்டை நடக்குது, தொண்ட மண்டல சதகமா தொண்டை மண்டல சதகமான்னு சண்டை நடக்கும்போது வள்ளலார்கிட்ட வந்து இது பதில் சொல்லுங்கிறாங்க. அப்போ அது போல வள்ளல் பெருமான் எல்லா அது மாதிரி எல்லாத்துக்கும் வள்ளல் பெருமான்கிட்ட வராங்க. அப்போ வள்ளல் பெருமானுடைய அந்த மெய்ஞான வாழ்வுக்கு அது ஒரு தொந்தரவாக இருக்கு. ரொம்ப பிரபலமாயிட்டா ரொம்ப தொந்தரவு வந்தாயிடும். அது போல வள்ளல் பெருமான் இங்கே சென்னையில் இருந்து மிகப்பெரிய செய்திகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள். ஒழுவிலொடுக்கம் என்கிற ஒரு நூல் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். சீர்காழி கண்ணுடைய வள்ளல் என்கின்ற திருஞான சம்பந்தருடைய மரபிலே தோன்றியவர் அவர் எழுதியிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஞான நூல். அந்த நூலை முத முதல்லா பதிப்பித்தது வள்ளல் பெருமான். அதற்கு உரை எழுதியிருந்தார்கள் திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள். அதுபோல சின்மய தீபிகைங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஞான நூல். இந்த ஞான சன்மார்க்கம்ங்கிற அந்த பெரிய விஷயத்தை படிப்பதற்கு தகுதிப்படுத்துவதற்காக இந்த சின்மய தீபிகை, ஒழுவில் ஒடுக்கம், இதையெல்லாம் வள்ளல் பெருமான் பதிப்பிச்சாங்க. அது மாதிரி தொண்டை மண்டல சதகம் இதெல்லாம் பதிப்பிச்சாங்க. இது எதுக்காக நான் சொல்றேன்னா,
இந்த மனுமுறை கண்ட வாசகமும் இப்படி எழுந்தது தான். வள்ளல் பெருமானிட்ட இப்ப எப்படி நம்ம இப்ப அமைப்புகள் இப்படி எப்படி இந்த அறக்க இந்த அறத்தினை மக்களுக்கு சொல்ல வேணுங்கிற அந்த ஒரு ஆர்வம் இருக்கிற போது இது மாதிரி ஒரு அமைப்பு சாஸ்திர விளக்க சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அந்த சாஸ்திர விளக்க சங்கத்தார்கள் 1854 ஆண்டு அதுக்கு முன்னாடி இருக்கலாம் வள்ளல் பெருமான்கிட்ட போய் ஒரு ரெக்வஸ்ட் ஒரு ஒரு விண்ணப்பிக்கிறாங்க. என்னன்னா இது மாதிரி இப்போ இப்போ வந்து மாணவர்களுக்கும் சரி அல்லது இப்போ இருக்கிறவங்களுக்கும் சரி அறக்கருத்துக்களை அந்த அறக்கருத்துக்களை அவங்க உணரணும், அவங்க இதை படித்தா எல்லாத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு 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 நூல் நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சாஸ்திர விளக்க சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பினர் வள்ளல் பெருமான் அவர் பெரிய அந்த காலத்தில் பெரிய வித்வான்கிறதுனால அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ வள்ளல் பெருமான் கிட்ட போய் கேட்கும்போது சரி நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் மனு முறை கண்ட வாசகம், அதை வந்து மனு முறை கண்ட வாசகம்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடாது, மனு முறை கண்ட வாசகம். மனுங்கிறது அரசருடைய பெயர், மனுநீதி சோழர் அப்படிங்கிற அந்த அரசனுடைய பெயர் மனு. முறை முறைனா நீதி, முறை கண்டனா நீதியை கண்ட வாசகம். அவர் எப்படி நீதி வழங்கினார் என்பதை சொல்லக்கூடிய ஒரு கதையை வள்ளல் பெருமான் அவர்கள் இதை எங்கிருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த கதை வந்து சிலப்பதிகாரத்திலே இருக்கு. கண்ணகி போய் அந்த பாண்டிய அரசன் கிட்ட எதிர்த்து பேசுகிற போது நீ யார்மா எதுக்கு இப்படி வந்து நிற்கிறேன்னு கேட்கும்போது தன்னுடைய ஊர் பெருமையே அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் என்ன ஊர்லேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் என்ன ஊர்லேருந்து வந்தேன் அப்படின்றதுக்கு அவங்க நான் சும்மா இங்கேருந்து வந்தேன் அப்படின்னு அவங்க சொல்லலை, என்னுடைய ஊர் எவ்வளவு நீதி உடைய ஊர் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன சொன்னாங்கன்னா ஆவின் கலைமணி நடுநா நடுங்க உகுநீர் நெஞ்சு சுட அரும்பெரும் புதல்வனை ஆழியில் மடித்தோன். அதாவது மாடு வந்து மணி அசைச்சது அதுக்கு என்ன குற்றோன்னு பார்த்து தன்னுடைய மகன்தான் அதை கொண்டுட்டான் அப்படின்னு தன்னுடைய மகனை தேர்க்காலில் இட்டு கொண்டானே மனுநீதி சக்கரவர்த்தி அவனுடைய ஊர்ல இருந்து நான் வந்திருக்கேன்னு கண்ணகி சொல்றாங்க. இப்ப சிலப்பதிகாரம் தோன்றி எத்தனையோ வருஷத்துக்கு மேல ஆச்சு, இப்ப எழுதப்பட்டது இல்லை இளங்கோடி. அப்ப இந்த கதை நம்முடைய தமிழ் மரபில் தொன்று தொட்டு வருகிறது. இதை பெரிய புராணத்துல தெய்வச்சேக்கிழார் ரொம்ப அழகாக ஒரு பகுதியில சொல்றார். அவர் திருக்கைலாயத்தை பற்றி சொல்கிறார், திருமலையில் அப்படின்னு சொல்லிட்டே வரும்போது திருநாட்டில் அப்போ திருவாரூர் சிறப்பை சொல்லுகிற போது இந்த கதையை சொல்கிறார். அதாவது திருவாரூரில் நடந்தது இந்த மனுநீதி சக்கரவர்த்தி தன்னுடைய புதல்வனை தேர்க்காலில் இட்டு நீதி வழங்கியது திருவாரூரில் நடக்குது. அப்போ திருவாரூர் சிறப்பை சொல்ல வந்த சேக்கிழார் இதை என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த மனுநீதி சக்கரவர்த்தியினுடைய அந்த அதை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு செய்யுள் பெருநூலாக இதை செய்யலை, ஒரு குறிப்பிட்ட அளவான செய்யுள்ள அதை குறிப்பிடுறார். அந்த மூல கதையை சொல்லி இப்படிப்பட்ட ஊர் இது அப்படின்னு அந்த ஊர் சிறப்பை சொல்லுகிறார் சொல்றார். அதை வள்ளல் பெருமான் எடுத்துக்கொள்கிறார் அந்த மூல கதை. இப்ப ராமாயணம் கிட்டத்தட்ட 25-30 ராமாயணத்துக்கு மேல இருக்கு மூல கதை ஒண்ணுதான், துளசிதாசர் கம்பர் வால்மீகி. இப்ப ராமாயணம் மூல கதை ஒண்ணு, ஆனா ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ராமாயணம் சொல்லப்படுற விதம் வேறுபட்டிருக்கிறது. அது போல இந்த மனுநீதி சோழனுடைய வரலாறு பண்டைய தமிழகத்துல தொன்று தொட்டு வழக்கத்துல வந்தாலும் வள்ளல் பெருமான் இதை எடுத்துக்கிறார். இதை எடுத்துக்கிட்டு இதுக்கு ஒரு இந்த பேசை மட்டும் வச்சுக்கிட்டாரு. ஆனா இந்த கதை மூலக்கதையை வைத்து கொண்டு நீங்க நம்ப மாட்டீங்க, நான் இந்த மனுமுறை கண்ட வாசகத்தை 100 முறைக்கு மேல படித்திருக்கிறேன். நீங்க நம்பலாம் இல்லைன்னா விட்டுறலாம். ஏங்க இதை 100 முறைக்கு மேல படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய அழகு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வள்ளல் பெருமான் தோன்றிய முன்பு வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேதாகமங்கள்ல இருந்து வடக்க தெற்க கிழக்க மேற்க எந்த உலகத்துல இருக்கிற எல்லா அறநூலுடைய கருத்தும் இந்த பாரதத்தினுடைய அத்துணை அறநூலுடைய கருத்தும் ஒரே ஒரு நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அதுதான் மனுமுறை கண்ட வாசகம். நீங்க அதை படிக்கும்போது அதை உணர்வீங்க, அதை சொன்னா நமக்கு புரியாது, அதை நீங்க படிக்கும்போது உணர்வீங்க. இதுக்கு என்ன இவ்வளவு எப்படி பண்றாருன்னா அந்த மாதிரி நான் எப்படி சொல்றேன்னா ஒரு சூப்பர் ஸ்டார் வரும்போது அவருக்கு எவ்வளவு ஒரு தீம் மியூசிக்லாம் போட்டு சொல்ற மாதிரி நான் சொல்றேன். உண்மையாகவே இந்த மனுமுறை கண்ட வாசகத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். சரி, இப்போ மனுமுறை கண்ட வாசகத்துல பல அறக்கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டேன். இங்க நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னா இப்ப இதுல இருக்கிற தலைப்பு இதனுடைய நுட்பமும்
இது இந்த நுட்பத்தை தான் நம்ம சொல்லணும். ஸோ இது என்ன சொல்ல வருது அடிப்படையில் அதை மட்டும் நான் சொல்கிறேன். இது வந்து 2.5 மணி நேரம் இது ஆடியோ புக்காக நாங்களே பண்ணியிருக்கோம், அதுக்காக தான் நான் படித்தேன். அந்த 2.5 மணி நேரம் வந்து ஆடியோ புக்காக அது யூடியூப்பில் இருக்குது. வள்ளலார் வந்து ஒரு ஒரு படமே எடுக்கலாம் உண்மையாகவே, அந்த அளவுக்கு ஒரு நாட ஒவ்வொரு கேரக்டர் பேசுகிறாரு, நரேஷன் பண்ணுறாரு, அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. ரொம்ப வள்ளலாருடைய உரைநடைக்கு இந்த நூலை தான் வந்து உதாரணமாக சொல்லுவாங்க. வள்ளலாருடைய இந்த உரைநடைங்கிற ஒரு இலக்கியம் இருக்கு இல்லைங்களா, இலக்கியம் செய்யுள் இப்படி வரும்போது உரைநடை இலக்கியத்திற்கு இந்த தமிழ் உரைநடை இலக்கியத்தினுடைய தந்தை என்று வள்ளலாரை சொல்வதற்கு காரணம் வள்ளலார் எழுதிய மனுமுறை கண்ட வாசகம்தான். அது வந்து அவ்வளவு உரைநடை சிறப்பு அதில் இருக்கிறது, அதை எல்லாரும் படிக்கலாம். இப்போ நான் வந்து இதனுடைய நுட்பமான கருத்து, இதனுடைய எக்ஸ்ட்ராக்ஷன் என்ன, இதனுடைய ஜூஸ் என்னங்கிறத மாத்திரம் நான் சொல்கிறேன். சன்மார்க்கத்தினுடைய ரெண்டு முக்கியமான கொள்கைகளாக வள்ளல் பெருமான் சொல்றாங்க. ஜீவகாரணி ஒழுக்கத்துல சன்மார்க்கத்தை பற்றி சொல்லுகிற போது தன்னுடைய குறிப்புல வள்ளலா சொல்றது ரெண்டு முக்கியமான விஷயத்தை வள்ளலா சொல்றாங்க. சன்மார்க்கம்னா என்ன? ஒன்று, சன்மார்க்கத்தினுடைய அடிப்படை தகுதி என்னன்னா ஒரு உயிரை கொலை செய்யாமல் இருக்கணும், எந்த ஒரு உயிரையும் கொலை செய்யாதிருப்பது. அதற்கு அடுத்தது பசிப்பினி போக்குதல். இது ரெண்டையும் உள்ள வர்றதுக்கு நீங்கள் இப்போ இந்த எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்குற மாதிரி, அந்த ஹால் டிக்கெட் வாங்குற மாதிரி வள்ளல் பெருமான் இந்த ரெண்டையும் சன்மார்க்க ஒழுக்கத்திற்கு அடிப்படையாக வைத்திருக்கிறார். அப்போ இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி ரெண்டு நூல்களை வள்ளலார் விரிவாக செய்கிறார். ஒன், கொலை மறுத்தல், கொலையை நீக்கல், ஒரு உயிரை கொலை செய்யக்கூடாது என்பதற்காக எழுந்த நூல்தான் இந்த மனுமுறை கண்ட வாசகம். இந்த மனுமுறை கண்ட வாசகத்தினுடைய மூல கதையை வள்ளலார் எடுத்துக்கிட்டு ஒரு உயிரை கொலை செய்யக்கூடாது, அந்த எல்லா உயிரையும் ஒன்றாக பார்க்க வேண்டும் என்கின்ற ஆன்மநேய ஒருமைப்பாட்டை, மனிதனல்ல மனிதநேயமல்ல அதையும் கடந்த ஆன்மநேய ஒருமைப்பாட்டை வள்ளல் பெருமான் இங்க சொல்றார். இந்த கதையை நான் குயிக்கா சொல்லி அதனுடைய சிறப்பை சொல்லி நான் நிறைவு செய்திருக்கிறேன். இந்த கதை எப்படி தொடங்குதுன்னா, முதல்ல வள்ளலார் எப்படி அதை ஆரம்பிக்கிறாருன்னா, அந்த இந்த இந்த தேசத்தினுடைய சிறப்பு, அப்புறம் சோழ நாட்டினுடைய சிறப்பை சொல்கிறாரு. அப்புறம் இது கதையில் இப்படி வருது, அதுக்கு அதில் நிறைய செய்திகள் வருது. அப்புறம் திருவாரூர் சிறப்பை சொல்கிறாரு, அப்புறம் அரசனுடைய சிறப்பை சொல்கிறார், அரசன் இப்படி எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி, அவருடைய ஆட்சி எப்படி இருக்கிறது. உண்மையாகவே வந்து ஒரு ஒரு சன்மார்க்க ஆட்சியாளரை அந்த இடத்துல வள்ளலார் ஒரு இலக்கணம் எழுதுகிறார். ஒரு சன்மார்க்க ஆட்சியாளருங்கிறவர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு, ஒரு அறநெறி தவறாத ஒரு ஆட்சியாளர் இப்படி இருக்கணும் என்று இலக்கணம் எழுதுறார். இப்படி எழுதிட்டே வர்றார். அவருக்கு 60 வயசு ஆயிடுச்சு, அவருக்கு குழந்தை இல்லை. இதை வள்ளலார் குறிப்பிடுறார், 60 வயது ஆகியும் புத்திரோற்பத்தி இல்லாமல் அவர் கஷ்டப்படுறார். இதுல ஒரு முக்கியமான செய்தி நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அறக்கருத்தும் இந்த மனுமுறை கண்ட வாசத்துல வந்து கிடக்குதுன்னு. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் என்னன்னா, 60 வயசு ஆகியும் அவருக்கு குழந்தை இல்லை, இது வரைக்கும் எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு அவர் கடவுள்கிட்ட கேட்கல. இதை வள்ளலார் சொல்றார். அப்ப ஏன் அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த அரசன் வாயிலா விளக்கம் சொல்றாரு, கடவுளிடம் நமக்கு முக்தி வேண்டும் என்று கேட்கலாமே ஒழிய நாம வேற எதையும் கேட்க கூடாது. இதுவரையும் இறைவனுடைய பத பிராப்தி குறித்தே இறைவனிடம் பிரார்த்தித்து வந்த நாம் இது இப்பொழுது போய் எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு போய் கடவுள்கிட்ட கேட்கிற ஒரு நிலைமை வந்துடுச்சு என்று அந்த அரசன் வருத்தப்படுறானா. நம்ம எவ்வளவு கடவுளை வந்து எவ்வளவு உயர்வா வள்ளலார் சொல்றார், அதுதான் நான் சொல்றேன். இது ஒரே ஒரு சாம்பிள் நான் சொல்றேன். மனுமுறை கண்ட வாசத்துல அவ்வளவு கொட்டி கிடக்கு. அப்ப என்ன பண்றாரு, சரி தீரா, இதே வள்ளலார் சொல்றாரு, தீரா குறைக்கு தெய்வமே முடிவு என்று கருதி கொண்டு இனிமேலும் கடவுள்கிட்ட கேட்கலன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, கடைசியில் அங்கதானே, அதான் சுப்ரீம் கோர்ட், அதனால அங்க போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அங்க போய் கேட்கிறாரு. அப்ப தினமும் நடந்து போய் வழிபாடு செய்யறாரு, பூஜைகள்லாம் செய்யறாரு, அதனால ஒரு குழந்தை பிறக்குது. அப்புறம் அந்த பையன் வளர்றான், அவன் அழகா இருக்கான், அதுக்கு வர்ணனை இப்படி எல்லாம் இருக்கு. அப்புறம் அவங்க அப்பா கிட்ட போய் இளவரச பட்டத்துக்கு தகுதி ஆயிட்டார். இதுவரையும் சாதாரண கதை, சாதாரண கதை இல்லை, இதுல ரொம்ப நிறைய அழகான நுட்பங்கள்லாம் வள்ளல் பெருமான் சொல்றாங்க. அந்த அரசருடைய ஆட்சியில வந்து புலியும் மானம் ஒன்னா போய் தண்ணி குடிக்குது அப்படின்னு எல்லாம் வள்ளல் பெருமான் எழுதியிருக்காங்க. இது மாதிரி நிறைய இருக்கு. இப்போ இது நிறைவா நான் வேகமா சொல்லிடுறேன். இப்போ பையன், ஓகே, பையனுக்கு வந்து அனுமதி கேட்கிறார், அப்பா நான் வந்து தியாகராஜ பெருமானை வழிபடுறதுக்கு நான் போகணும், எனக்கு அனுமதி கொடுங்க. சரிப்பா, நல்லபடியா உனக்கு என்னென்ன சிறப்புகள்லாம் வேணுமோ வச்சுட்டு போயிட்டு வாங்கிட்டான். அம்மா கிட்ட போய் உத்தரவு வாங்கிட்டு போற. இப்ப பையன்
அந்த ரதாகரோ ரதாரோ ரதாரோகணம் ரத ஆரோகணம் பண்ணுறான். ரதத்தில் ஏறி எல்லாரும் மந்திரிமார்கள்லாம் கூட வர இப்படி போகிறான். போகும்போது ஒரு கண்ணுக்குட்டி, இந்த கதை உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு ஒரு இளங்கன்று என்ன பண்ணுது, இவருடைய அந்த சக்கரத்தில் போய் அடிபடுது. இங்கிருந்து தான் வள்ளல் பெருமானுடைய அந்த சன்மார்க்க நெறியை, வள்ளல் பெருமான் அந்த கொல்லாமை அப்படிங்கிற கருத்தை வந்து அவ்வளவு அழகாக வள்ளல் பெருமான் இந்த இடத்துல சொல்றார். அதுல நான் ஒரு சில பகுதிகளை மாத்திரம் இங்க உங்களுக்கு முக்கியமான பகுதிகளை படிச்சு காமிக்கிறேன். அப்ப அந்த அந்த கன்று வந்து அந்த தேர்க்காலில் அடிபட்டு நசுங்கி இறந்துடுச்சு. இப்ப இது வந்து இன்னும் பசுவுக்கு தெரியாது, இவன் இவருக்கு மட்டும் யாரோ சொல்றாங்க இந்த மாதிரி உங்க 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 தேர் சக்கரத்துல இந்த மாதிரி ஒரு கன்று இறந்துடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே, இப்ப அதுக்கு அந்த பையன் வருத்தப்பட்டு பேசுறதாக வள்ளல் பெருமான் ரொம்ப சொல்றாங்க. அந்த பையன் எப்படி வருத்தப்படுறார் அப்படின்னு, அவங்க குல முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள், எவ்வளவு ஜீவகாரணியம் உள்ளவர்களாக இருந்தார்கள்ங்கிறத அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வம்சத்துல சிபி சக்கரவர்த்தி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு புறாவுக்காக அவர் என்ன பண்ணாராம், தன்னுடைய தொடைச்சதையை அறுத்து கொடுத்து அது தட்டுல ஏறலான்னு தானே தட்டுல ஏறி நின்னார். அப்படிப்பட்ட ஒரு வம்சத்துல பிறந்தனா இப்படி ஒரு கன்றை வந்து கொன்று விட்டேனே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டே வராரு. இன்னொரு செய்தி என்ன சொல்றாருன்னா, இது வந்து அவங்க தந்தை சொல்றாரு, ஒரு யாரோ ஒருவருடைய அவங்க அவங்க குடியில இருக்கிற யாரோ ஒருத்தவருடைய மகன் இறந்துட்டார். இவர் போய் அங்க முறையிடும் போது இந்த மன்னிதிச்சோனுடைய குல முன்னோர்கள் என்னன்னா, யமங்கிட்ட போய் சண்டை போட்டு என் நாட்டில் எப்படி என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒரு உயிரினை எடுத்துகிட்டு போனேன்னு அந்த உயிரை திரும்ப கொண்டு வந்தாங்க, அப்படிப்பட்டவர்கள் எங்களுடைய குல முன்னோர்கள் அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. இப்போ இதில் இதில் என்ன சரி, இப்போ இவர் ரொம்ப வருத்தப்படுறார், ஐயோ நான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன், என் குல முன்னோர்கள்லாம் இவ்வளவு உயிரக்கமுடையவர்களாக இருந்தாங்க, நான் இப்படி தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு இவர் வருத்தப்படுறார். அங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, பிராயச்சித்தம் பண்ணிக்கலான்னு. இவர் என்ன சொல்ல, இல்லை பிராயச்சித்தம் வந்து உயிர் கொலைக்கு பிராயச்சித்தம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் சமாதானம் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த மனுமுறை கண்ட வாசகத்தினுடைய அந்த சன்மார்க்க கருத்து, அந்த எல்லா உயிர்களையும் ஒன்றாக பார்க்க வேண்டும்ங்கிற அந்த சன்மார்க்க கருத்து எதுல வருது அப்படின்னா, மந்திரிகளுக்கும் ராஜாவுக்கும் நடக்கிற உரையாடல், அந்த அதுல வந்து இந்த கருத்து வருகிறது. இப்ப வந்து மந்திரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இப்ப வந்து இந்த மாடு வந்து அதாவது பசு வந்து என்ன பண்ணுதுன்னா மணி அடிக்குது, அடிச்சதுல இதுல வந்து பசுவினுடைய சிறப்பை வந்து வள்ளல் பெருமான் ஒரு ஒன்றரை பக்கத்துக்கு எழுதியிருக்கார். ரொம்ப சிறப்பாக இருக்கிறது, அதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. இப்ப இதுல வள்ளல் பெருமான் இப்ப இந்த இது என்ன அப்படின்னு ஓசையை கேட்டு அவர் வந்த உடனே என்னன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி உங்க பையன் தேர்ல ஏறி போனாரு, அவருடைய இதுல பசுங்கன்று இறந்துருச்சு அப்படின்னு சொல்ல போது, உடனே இவர் என்ன இவர் வந்து அவர் வருத்தப்பட்டு இன்னும் நிறைய விஷயங்களை சொல்றார், என்னுடைய குல முன்னவர்கள்லாம் இப்படி இருந்தாங்களே அப்படின்னு சொல்றார். அப்ப என்ன சொல்றாங்க, சரி வருத்தப்படாதீங்க, ஒரு பசுதானே இறந்துடுச்சு, அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இப்பொழுதுதான் இங்கு அந்த அரசனினுடைய வாயிலாக வள்ளலார் பேசுகிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய ஒரு சில அதாவது பரமேஸ்வரன், இது வள்ளல் பெருமான் எழுதியிருக்காங்க, பரமேஸ்வரன் இறைவன் ஆன்மாக்கள் தோறும் விகற்பம் இல்லாமல் நிறைந்திருக்கிறபடியால் மாயையின் காரியமாகிய வேறுபட்ட அறிவை நோக்காமல், அதாவது நீங்க இப்ப அஞ்சறி உள்ள பசு, அதனால அது அதனுடைய உயிர் கொலைக்கு நீங்க வந்து ஒரு பரிகாரம் பண்ணிக்கலாம்னு நீங்க சொல்றீங்க, மந்திரிகளை பார்த்து இவர் சொல்றாரு. அதனால பரமேஸ்வரன் இறைவன் எல்லா உயிர்களையும் இருக்கான்ப்பா, எல்லா உயிர்களும் இருக்கு, அதனால என்னன்னா நிறைந்திருக்கிறபடியால் மாயையின் காரியமாகிய வேறுபட்ட அறிவை நோக்காமல், இந்த அறிவு வந்து மாயையினுடைய காரியம் தத்துவங்கள்ல உண்டானது, இதை பார்க்க கூடாது, அப்பரமேஸ்வரனை நோக்கி எல்லா உயிர்களையும் சமமாக எண்ணி நடக்க வேண்டும். இது வள்ளலார் எழுதியிருக்கிறது. அப்ப அறிவை பார்த்து உடம்பை பார்த்து நீங்க வந்து அப்படி நினைக்காதீங்க, இறைவன் எல்லா உயிருக்குள்ளும் இருக்கிறான், அதனால எல்லா உயிரையும் சமமாக நடத்த வேண்டும் என்று வள்ளல் பெருமான் சொல்றாங்க. அதுக்கு பிறகு அந்த கொலையினுடைய துன்பம் என்ன அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக மனுமுறை கண்ட வாச அந்த மனுநீதி சோழனுடைய வாயிலாக அமைச்சர்களுக்கு சொல்றாங்க, ஒரு கொலை ஒரு உயிருக்கு நடந்தா அந்த உயிர் எவ்வளவு துன்பப்படும் அப்படிங்கிறத இதுல எழுதியிருக்கிறாங்க. இதுல வந்து நிறைய விஷயங்களை வள்ளல் பெருமான் சொல்றாங்க. இதுல ஒரு உயிரை கொல்லக்கூடாதுங்கிறதுக்கான காரணத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு பண்ணிக்கிறேன், ஏன்னா இன்னும் மற்றவர்கள் பேச வேண்டியிருக்கு. வள்ளல் பெருமான் சொல்றாங்க, இப்போ வள்ளல் பெருமான் இந்த இந்த மனுமுறை கண்ட வாசகத்தின் சார்பாக சொல்ல வர கருத்து இதுதான்,
ஒரு உயிர் கொலை செய்றாங்க அப்படினா இந்த உயிர் கொலை வந்து இது வந்து சின்ன உயிர் இதுக்கு அறிவு கம்மி அதனால இத கொல்லலாம் தப்பு இல்ல அப்படினு கொல்றது அத கொன்னிட்டு அதுக்கு ಪರಿಹಾರம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறது பெரிய முட்டாள்தனம் அப்படி செய்ய கூடாது ஏன் செய்ய கூடாது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரணம் என்ன சொன்னாரு எல்லா உயிர்களுக்கும் இறைவன் இருக்கான் அதனால அறிவை நோக்காம மாயையின் விகற்பமாகிய அறிவை நோக்காம அந்த இறைவன் எல்லா உயிரிலும் இருக்கறத நினைக்கணும் எல்லா உயிரையும் சமமா பார்க்கணும்னு இப்ப இங்க சொல்றாரு உயிர்கள் எல்லாம் சிற்சக்தியின் உருவம் ஆகலானும் இதெல்லாம் ரொம்ப தத்துவ கருத்து சிற்சக்தி என்கிற சித்தனா ஞானம் ஞான சக்தி அதாவது உயிர்கள்லாம் அறிவு பொருள் நமக்கெல்லாம் அறிவு இருக்கு அப்ப நாமெல்லாம் அறிவுள்ள பொருளா இருப்பதினாலும் எல்லா உயிர்களுக்கும் இறைவனே தனு கரணங்களை கொடுத்தலாலும் இப்ப உயிர் வந்து அனாதியா இருந்தது ஆனா இந்த உடம்பு நாம இந்த தனு கரண போன போகம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நமக்கு யார் கொடுத்தா கடவுள் தான் நம்மளை இங்க பிறப்பிக்க வச்சார் இல்லைன்னா நமக்கு கடவுள் இந்த தனு கரண போன போகத்தை கொடுக்கலன்னா நாம இங்க பிறந்தே இருக்க முடியாது அப்ப இன்னொரு செய்தி சொல்றாரு அவனது சிற்சக்தி ஆகிய உயிர்களை அதாவது நம்ம உயிரை அவன் கொடுத்தருளிய உடம்பி நின்றும் நீக்குதல் கொலைனா என்ன உயிரையும் உடம்பையும் வேறு பண்றதுதான் கொலை இப்போ கத்தியால குத்துனா என்ன ஆகுதுன்னா அந்த உடம்பிலிருந்து உயிர் போயிடுறது அப்ப வள்ளலார் இங்க என்ன சொல்றாரு அவனது சிற்சக்தி ஆகிய உயிர்களை அவன் கொடுத்தருளிய உடம்பி நின்று நீக்குதல் நினைக்கப்படாத அபராதம் ஆகலானும் நினைக்கப்படாத அபராதம்னா நினைக்கவே முடியாத பெரும் பாவம் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா எந்தெந்த உயிர்களும் இயல்பினால் அல்லாமல் இம்சையினால் உடம்பை விட்டு பிரியும்படி நேர்ந்தால் அந்த உயிர்களுக்கு அவ்வுடம்பை விட்டு நீங்கும் போது உண்டாகக்கூடிய வருத்தம் பெரிது அதாவது ஒரு ஒரு உயிருக்கு நாம கொடுக்கக்கூடிய கடைசியான துன்பம் என்னன்னா கொலைதான் அதுதான் என்ன பண்றாங்கன்னா இந்த மரண தண்டனை அப்படின்னு சொல்றாங்க அதனால அது வந்து மிகப்பெரிய ஒரு துன்பம் அப்படின்னு சொல்றாங்க இதுல கடைசியா ஒரு கருத்து என்ன சொல்றாருன்னா வள்ளல் பெருமான் இறப் நாம் வேண்டி ஒரு உயிரை பிறப்பிப்பதற்கு சுதந்திரம் இல்லாதபடியால் நம்மளால நினைச்சா ஒரு உயிரை உண்டு பண்ண முடியுமா விதை விதைக்கலாம் தண்ணி ஊத்தலாம் இப்படி பண்ணலாம் ஆனா இப்ப ஆண் பெண் இருக்காங்கன்னா அவங்க ஒன்றா இருக்கலாம் ஆனா குழந்தை உருவாருது ஒரு நெல் உருவாருது ஒரு புல்லு உருவாருது இது நம்ம கையில இல்லை அப்ப வள்ளல் பெருமான் என்ன சொல்றாங்க ஒரு நாம் ஒரு உயிரை வேண்டி பிறப்பிப்பதற்கு சுதந்திரம் இல்லாதபடியால் நாம் வேண்டி ஒரு உயிரை இறப்பிப்பதற்கும் சுதந்திரம் இல்லை இறப்பிப்பதற்கும் பிறப்பிப்பதற்கும் இறைவன் ஒருவனே சுதந்திரம் உள்ளவன் என்று எண்ணாமல் ஆகாமியத்தால் கொலை செய்தால் மீளா நரகம் நேரும் என்று அறிந்து கொள்வீர் என்று இன்னும் இது மாதிரி நிறைய சொல்றாரு இப்படி சொல்லி என்ன செய்யறாரு இல்ல என்னுடைய மகன் செஞ்ச கொலைக்கு இந்த ஈக்குவலா நினைக்கணும்ல அதனால இதுக்கு கொலைதான் ஈக்குவலான தண்டனை அதனால அவனை நான் தெற்காலிலிட போகிறேன் அப்படின்னு அவரு சொல்றாரு இதுல இன்னும் நிறைய கருத்துக்கள் இருக்கு அதனால என்னுடைய நிறைவான செய்தி என்னன்னா இந்த மனுமுறை கண்ட வாசகம் அப்படிங்கிறது வந்து ஆண்மனேய ஒருமைப்பாட்டை உணர்த்துவதற்காகவே உண்டாகி இருக்கிறது அதற்காகவே எழுதப்பட்ட ஒரு நூல் இந்த மனுமுறை கண்ட வாசகம் இந்த மனுமுறை கண்ட வாசகத்துல அவ்வளவு விஷயங்கள் கொட்டி கிடக்கின்றன அது எல்லாவற்றையும் நீங்கள் படித்து பலமுறை படித்து அல்லது கேட்டு பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா